அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பால்வாஸ் கிச்சன்ல கர்ணாக்கிழங்கு மசியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கர்ணாக்கிழங்கு மசியலை மசியலாகவும் பண்ணலாம், பொரியலாகவும் பண்ணலாம், லேகியமாகவும் பண்ணலாம். லேகியமா பண்ணா பயிர்ஸ்காரர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து வெள்ளம் போட்டு பண்ணணும். உப்பு போட்டு நான் மசியலா பண்ண போறேன், பாருங்க. பிடிக்கர்ண மசியல் பண்ணுறதுக்கு பிடிக்கர்ண மூணு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். பயத்தம்பருப்பு 100 கிராமு, தண்ணி ஊற்றி மஞ்சப்பொடி 1 ஸ்பூனும் போட்டு இது ரெண்டுத்தையும் குக்கரில் தனித்தனியாக வேக வச்சுக்கணும். ஒரு மிக்சி ஜாரில் வேக வச்ச பிடிக்கர்ணையை தோலியை ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணிட்டுருக்கேன். பயத்தம்பருப்பும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதோட இஞ்சி 1 டீஸ்பூன் குமாச்சியாக போட்டுக்கணும். 2 பச்சை மிளகாய், இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்டாக மையாக அரைச்சி வச்சுக்கணும். தேங்காய் எண்ணெயில் கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து அரைச்ச விழுத இதில் சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் 2 கப்பு தண்ணியை விட்டு மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் தேவையான அளவு உப்பை போட்டு இதோட அரிப்பு தன்மை கொஞ்சம் குறையறதுக்கு 1 டீஸ்பூன் சர்க்கரையையும் சேர்த்துக்கணும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மசியலை நல்லா ஒரு கொதி விடணும். நல்லா கொதி வந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பெரிய சைஸை முழு எலுமிச்சம்பழத்தை நான் புழிஞ்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். அது இதில் சேர்த்து வேறு பாத்திரத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். கர்ணாக்கிழங்கு மசியலை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.